எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பகுதியில் மகாபாரத மாந்தர் அர்ஜுனனை பற்றி பார்க்கலாம். இந்த அர்ஜுனனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல இவன் வந்து மகாபாரதத்தில் நம்ம கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யுதிஷ்டனை சொல்லலாம், இல்லை அப்படின்னா இன்னொரு பக்கம் கிருஷ்ணனை சொல்லலாம். இவர்களை தான் கதாநாயகர்களாக சொல்லலாம். அப்படின்னாலும் மூலக்கதை மெயினான கதையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறையா இது அர்ஜுனனை வச்சே வந்து கதை நகர்ந்து வந்து போகுது. அர்ஜுனன் வந்து ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக வந்து இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனன்கிட்ட என்னென்ன குணங்கள் இருந்துச்சு, அவன் எப்படிப்பட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அர்ஜுனனை பற்றி முதல்ல சொல்லணும் அப்படின்னா, இவன் வந்து ரொம்ப மனோதிடம் முக்கியவன். அதுக்கடுத்து இவனுக்கு ரொம்ப பொறுமை இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அகம்பாவமும் இருந்துச்சு. எந்த ஒரு மனுஷனுக்கு ஈகோ இருக்குதோ அந்த மனுஷனால தான் வந்து உலகத்தில் இருக்க விஷயங்களை நிறையா சாதிக்க முடியும். ஈகோ வந்து கெட்ட குணம் கிடையாது முழுவதுமாக. அந்த ஈகோ வந்து நம்மளோட வந்து சாதனையாளராக வந்து ஆக்கும். சாதிக்கிறதுனும் அப்படின்னா ஒருத்தனுக்கு வந்து ஈகோ இருக்கணும். அந்த ஈகோ தான் அதுக்கு பிறகு ஒரு பக்கம் சங்கல்பமாக இருக்கும். ஒருத்தன் ஒரு முடிவு எடுக்கான், அந்த முடிவில் வந்து நழுவாமல் நிற்கிறான், அதே மன உறுதியோடு இருக்கான் அப்படின்னா அதுவும் அந்த ஈகோலேருந்து தான் வரக்கூடியது. இந்த மாதிரி ஒரு அதிகமான ஈகோ இருந்தவனா அர்ஜுனன் இருந்தான். அதுக்கு அடுத்து ஆண்மை மிக்க ஒரு மனுஷனாக இருந்தான். இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் சொன்னதை வந்து கேட்டுக்கிட்டான். கிருஷ்ணன்கிட்ட வந்து சீடனாக இருக்கான். ஒரு பக்கம் கிருஷ்ணன் அவனுக்கு நண்பன், இன்னொரு பக்கம் கிருஷ்ணன்கிட்ட இவன் வந்து சீடனாக இருக்கிறான். கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் அதை சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறான். அதே மாதிரி இவன் என்னதான் அகம்பாவம் பிடிச்சவனாக இருந்தாலும் யுதிஷ்டனுக்கு பணிஞ்சு தான் வந்து போகிறான். மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய தர்மனை தவிர மற்ற நாலு பாண்டவர்களுமே தர்மன் சொன்னது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிடுவாங்க. அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் தான். அதில் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இந்த நாலு பேரையும் கம்பேர் பண்ணும்போது பீமன் ஒரு பக்கம் பலசாலி தான். பீமனுடைய பலம் வந்து உடல் பலத்தை பொறுத்தது. ஆனால் அர்ஜுனனுடைய பலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அர்ஜுனனுடைய பலம் வந்து அவனுடைய மனபலத்தை பற்றி பொறுத்தது தான். பீமன் செஞ்ச காரியங்கள் எல்லாமே வந்து பொதுவாக உடல் பலத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். அவன் வந்து மரத்தை பிடுங்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை இடிமனை கொன்னதாக இருந்தாலும் சரி, ஜராசந்தனை கொன்னதாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவனுடைய உடல் பலத்துக்கு ஆதாரமாக வந்து இருக்கும். அவனுடைய உடல் பலத்தை தான் அது வந்து காட்டும். ஆனால் அதே நேரம் அர்ஜுனனும் சாதனை செஞ்சுருக்கான். அர்ஜுனன் செஞ்ச சாதனைகள் எல்லாமே வந்து அவனுடைய மனபலத்தை காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு கஷ்டமான போட்டி, அந்த கஷ்டமான போட்டியில் மீனை வந்து அம்பு விட்டு கொல்லணும், அந்த போட்டியை வந்து ஜெயிக்கிறான். அதே மாதிரி அவன் சின்ன வயசாக இருக்கும்போதே துரோணர் செஞ்ச பரீட்சையில் அந்த மர பொம்மையை வந்து வீழ்த்துறான். இப்படியா அவனுடைய போட்டி, அவன் இருந்த களம் எல்லாமே வந்து மனபலத்தை வச்சு செய்யப்பட்ட ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. பீமன் உடல்பலம் சார்ந்தவன், அர்ஜுனன் மனபலம் சார்ந்தவன். அதுக்கு அடுத்ததா, எந்த ஒரு மனுஷன் வந்து அதிகமான ஆண்மை குணத்தோடு இருக்கானோ அவங்ககிட்ட வந்து பெண்கள் வழக்கமாகவே வந்து ஈர்க்கப்படுவாங்க. அப்படித்தான் அர்ஜுனன் பாலையும் நிறையா பெண்கள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணனும் அதே மாதிரி ரொம்ப ஆண்மையோடு இருந்தவன் தான். ஒருத்தன் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கானா, பேண்ட் ஷர்ட்டை போடுறானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெண்கள் ஈர்க்கப்படுறதுக்கான காரணமாக வந்து இருக்காது. அவர் ரவுடி பே மாதிரி இருந்தாலும் தாடி மீசையை ஒழுங்காக சிறைக்காமல் இருந்தாலும் அவன் ஆண்மையோடு இருக்கானா அப்படிங்கிறத வந்து பெண்கள் வந்து பார்ப்பாங்க. அவர்கள் அவர்களுடைய அறிவுக்கு பட்டு அறிவுக்கு தெரிஞ்சு பார்க்கறதெல்லாம் வந்து கிடையாது. அவர்களுடைய ஆள் மனசே வந்து அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து ஈர்க்கப்படும். அதனால தான் ஒரு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு ஒரு சல்லிப்பே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட வந்து ஈர்க்கப்படுறதுக்கான காரணம்லாம் வந்து இதுதான். அவர்களுடைய ஆள் மனசுலே அதற்கான தாக்கம் வந்து இருக்கும். இப்படி தான் கிருஷ்ணன் பாலையும் நிறையா பெண்கள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுனன் பாலும் நிறையா பெண்கள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க. திரௌபதி ஒரு பக்கம் அர்ஜுனன் பால் ஈர்க்கப்பட்டா, அதுக்கடுத்து சுபத்திரையை கல்யாணம் பண்ணுறான் அர்ஜுனன். அதுக்கடுத்து உலூபி, இந்த உலூபிகெல்லாம் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகுது. அதுக்கடுத்து அவள் விதவை ஆகிட்டா, அதுக்கு பிறகு அவள் வந்து அர்ஜுனனை வந்து கடத்திட்டு போகிறான். உலூபி தான் வந்து அர்ஜுனனை கடத்திட்டு போனது அர்ஜுனனை விரும்பி. அர்ஜுனன் அந்த நேரத்தில் வந்து சொல்கிறான், நான் தவ வாழ்க்கையில் இருக்கிறேன், நான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ அவள் வந்து மிரட்டி தான் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இல்லை நீ வந்து என்னை விட்டுட்ட அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன், அப்போ வந்து அந்த பாவம் உனக்கு சேரும், அந்த பாவத்தை நீ கழிக்கிறதுக்கு இன்னும் பெரிய தவமெல்லாம் வந்து செய்ய வேண்டியிருக்கும், அதுக்கு போல உன்னுடைய தவ வாழ்க்கையை விட்டுட்டு நீ என்னை காப்பாற்றலாம், என்னை காப்பாற்றுறதுனால உனக்கு புண்ணியம் வரும்னு சொல்லி அர்ஜுனனை பேசி சமாளித்து உலூப்பி அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறாள். அதுக்கு அடுத்து சித்ராங்கதா. இப்படியா மகாபாரதத்தில் கிருஷ்ணனுக்கு அடுத்து அதிகமான கல்யாணம் பண்ணது, அதிகமான பெண்களோட சகவாசம் வச்சுக்கிட்டது அப்படின்னா நம்ம வந்து அர்ஜுனனை சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யுதிஷ்டனுக்கும் அர்ஜுனனையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, யுதிஷ்டன் வந்து என்னதான் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் வந்து ஞானி கிடையாது. அவன் சாஸ்திரங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டவன், அதே மாதிரி சாஸ்திர அறிவு பெரியோர்கள்ட்ட இருந்து
கிடைச்ச அறிவு, பெரியோர்கள் சொன்னதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட அறிவு, பெரியோர்களோடைய சொல்ல மதித்து நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சு தான் வந்து அவன் வந்து பெரிய ஆளாக வந்து இருக்கிறான். அவன் வந்து தர்மாத்மாவாக இருக்கிறான். அவனுடைய தர்மம் முழுக்க முழுக்க சாஸ்திரத்துலேருந்து எடுத்துக்கிட்டது தான், ஏற்கனவே வாழ்ந்த மனிதர்களோட வழிகாட்டுதலேருந்து எடுத்துக்கிட்டது தான். ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய அறிவு வந்து அப்படிப்பட்டதே கிடையாது. முதல்ல அர்ஜுனனுக்கு முன்னால் வந்து கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய அறிவு எல்லாமே வந்து அனுபவத்திலேருந்து எடுத்துக்கிறது. அவன் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஞானி. யுதிஷ்டனை வந்து கிருஷ்ணன் அளவுக்கு சொல்ல முடியாது ஞானத்தில், அந்த மாதிரியாக இருந்தவன் வந்து கிருஷ்ணன். இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் போய் யுதிஷ்டன் கிட்ட இந்த பகவத்கீதை உபதேசம் எல்லாம் சொன்னால் கூட யுதிஷ்டன் வந்து கேட்க மாட்டான். அதுக்கு வந்து ஒரு வெளிப்படையான மனசு, ஒரு நேர்மையான மனசு, என்ன சொன்னாலும் அதை சரின்னு தலையாற்ற ஒரு பக்குவம் வந்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குணம், ஒரு வெளிப்படை தன்மை வந்து அர்ஜுனன் கிட்ட இருந்துச்சு. அர்ஜுனன் வந்து யதார்த்தவாதி. யுதிஷ்டன் வந்து சாஸ்திரத்தை படித்து அறிஞ்சிருந்து அதிலிருந்து தன்னுடைய பாதையை வந்து கொண்டு போகக்கூடியவன். இப்படி தான் வந்து அர்ஜுனன் வந்து ஒரு யதார்த்தவாதியாக இருக்கிறான். இருந்தாலும் அவனுடைய மனசு வந்து கொஞ்சம் குழம்புது. அவனுடைய மனசை, அந்த மனசு குழப்பத்தை சரி செய்கிறதுக்காக தான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனுக்கு உதவி செய்ய வாரார். இவன் எப்படியும் மனசு குழம்புவான், இவனுடைய மனசை வச்சு இவனுடைய பலத்தை வச்சு தான் நம்ம காரியம் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அப்போது இவனை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணரே வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வரார். அவனுடைய மனசு குழம்புற நேரத்தில் அவனுக்கு வந்து வழிகாட்டுறார். அர்ஜுனன் என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுடைய மனசுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட வரார், வழிகாட்டுறார். அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு வெளிப்படையான தன்மையில் இருக்கும்போது, ஒரு திறந்த மனதோடு இருக்கும்போது தான் அவன் மேலும் மேலும் விஷயங்களை வந்து அறிஞ்சிக்க முடியும். அவனுக்கு தான் வந்து ஞானி ஆகிறதுக்கான பக்குவம் வந்து இருக்குது. யுதிஷ்டன் சீக்கிரம் ஞானி ஆவானா, அர்ஜுனன் சீக்கிரம் ஞானி ஆவானா அப்படின்னு சொல்லி பார்த்தா அர்ஜுனன் தான் சீக்கிரம் ஞானி ஆவான். அந்த மாதிரியான குணம் வந்து அவங்ககிட்ட இருந்துச்சு. அந்த விஷயத்தில் சீடத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தா அர்ஜுனன் வந்து யுதிஷ்டனை விட மேம்பட்டவன் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இந்த மாதிரி ஒரு திறந்த மனம் இருக்குது. அந்த மனம் வந்து ரொம்ப ஆழமாக, ரொம்ப பலமாக வந்து இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் இன்னொரு பக்கம் அவனால் நுணுக்கமான கலைகளெல்லாம் நிறையா கற்றுக்க முடிஞ்சுது. அவன் வந்து நடன கலையை நல்லா கற்றுக்கிட்டான், அதே மாதிரி சங்கீத கலையை வந்து நல்லா கற்றுக்கிட்டான். இதெல்லாம் வந்து அவன் தேவலோகத்தில் இருக்கும்போது கற்றுக்கிட்ட விஷயங்கள். இப்படி மனம் வந்து யாருக்கு ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவர்களால் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் வந்து செய்ய முடியும். அதே மாதிரி இவன் வந்து மனதின் பாதையில் போகிறதுனால தான், மனதின் பாதையில் போகக்கூடியவன், மனதை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவன் கிருஷ்ணன். அவன் வந்து இவன் கூட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துக்கிறான். பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேருக்குமே ரொம்ப வயசு வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒரு வயசு ரெண்டு வயசு வித்தியாசமான ஆட்கள் தான். பீமனோட ஒரு வயசு குறையா அர்ஜுனனுக்கு, அர்ஜுனனோட ஒரு வயசு குறையா நகுலன் சகாதேவனுக்கு. அர்ஜுனன் இருந்த வயசே தான் கிருஷ்ணனுக்கும், பீமனோட ஒரு வயசு தான் கூட யுதிஷ்டனுக்கு. இப்படி ரொம்ப வயசு வித்தியாசம் இல்லை, இருந்தாலும் கிருஷ்ணனும் அர்ஜுனன் தான் வந்து கூடவே அலைஞ்சாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் அர்ஜுனனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு திறந்த மனம், ஒரு வெளிப்படையான மனம் இருக்குதோ, ஒரு வெகுளித்தனம் இருக்குதோ, அந்த மாதிரி வெகுளித்தனம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்கிட்ட தான் வந்து கடவுளோட தரிசனத்தை பார்க்க முடியும். அவனால தான் கடவுளோட தரிசனத்தை காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனம் இருந்ததுனால தான் அர்ஜுனனுக்கு கடவுளோட தரிசனம் வந்து, அதாவது கிருஷ்ணனோட தரிசனம் வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படைத்தன்மை, வெகுளியான மனம் வந்து இருக்கணும், அவன் தான் வந்து ஞானி ஆவான். மூடனும் வந்து ஞானியாக மாட்டான், அறிவாளியும் ஞானியாக மாட்டான். மூடன் அப்படிங்கிறது அவன் வந்து எதையும் ஏற்றுக்க மாட்டான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் எதையும் படிக்கிற ஆர்வத்தில் இருக்க மாட்டான், எதையும் ஏற்றுக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கவன் மூடன், முட்டாள் அப்படின்னு சொல்லலாம். முட்டாள் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி. முட்டாள் வந்து ஏற்கனவே கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கான், தப்பு தப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கான். மூடன் எதையுமே தெரிஞ்சு வைக்கலை. அறிவாளிங்கிறவன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான், ஆனால் அவனுடைய மனம் முழுக்க ஏற்கனவே படித்த தகவல் குப்பையால் நிறைஞ்சிருக்குது. அதனால் அவன் வந்து எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி நினைப்பான். அப்படி பெரிய அறிவாளியாக இருந்து எனக்கு தெரியும்ல அப்படின்னு நினைக்கிறவன் தான் யுதிஷ்டன். அதனால தான் அவனால் கடவுளோட தரிசனத்தை நேரடியாக பார்க்க முடியாது. இப்போது அர்ஜுனன் ஒரு சிறப்பான மனம் பெற்றவனாக இருந்தான், அதனால் அவனால் திவ்யாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க முடியுது. அதனால் அவன் வந்து நல்லா சண்டை போடுறான். அர்ஜுனன் வந்து ஒரு சிறப்பான வீரனா சிறப்பானவனா சண்டை போடுறதுக்கு அர்ஜுனன் மட்டும் காரணம் கிடையாது, கிருஷ்ணனும் வந்து காரணம் தான். ஏன்னா கிருஷ்ணன் வந்து அந்த மனம் எப்பெல்லாம் குழப்பமடையுதோ அப்பெல்லாம் அதை பக்கத்துலேருந்து சரி பண்ணுறான். அர்ஜுனன் தனியாக விட்டால் கூட திணறத்தான் செய்வான், அவனால் எல்லாரையும் வந்து ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வந்து அவனுக்கு வரும். ஆனால் இன்னொரு பக்கம் மனம் உறுதி இல்லை, குழம்புது அப்படின்னா அவனுக்கு தோல்வி கிடைக்கும். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, பீஷ்மரோட மனம் வந்து குழம்பிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் யுதிஷ்டனுக்கு எதிராக போர் செய்ய வேண்டியிருக்கே, இப்படி எல்லாரையும் கொல்ல வேண்டியிருக்கே அப்படிங்கிற கவலை. இன்னொரு பக்கம் போர் செஞ்சாக வேண்டியிருக்கே, நம்மளுடைய சுதர்மம் இப்படி இருக்குதே அப்படிங்கிற நினப்பு. இதுக்கு பத்தாதுன்னு மூணாவது துரியோதனை வேற சீண்டிக்கிட்டே இருக்கான்.
அதனால அவருடைய மனம் வந்து எந்த வழியிலையும் வந்து ஒரு உச்சகட்ட பயன்பாட்டில் இருக்க முடியாது. அவருடைய மனம் அவ்வளவு உறுதியா இருக்க முடியாது. இப்படிதான் வந்து கௌரவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், கௌரவர்கள் தோத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மனம் வந்து முழு வீச்சில் இயங்க முடியலை. அதே மாதிரி தான் வந்து துரோணருடைய நிலைமையும். அவராலையும் வந்து நம்ம இருக்கிறது தப்பான தரப்பு அப்படின்னு தான் தெரியுது, இருந்தாலும் விட முடியாம அந்த போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு அடுத்தது, இந்த ரெண்டு பேருக்கும் இருந்த மன சங்கடம் வந்து கர்ணனுக்கு கிடையாது. கர்ணன் வந்து நம்மளா அடிச்சு தாக்குவோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பாண்டவர்கள் பால் பாண்டவர்கள் படை சார்பா ஒரு இரக்கம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கர்ணனுக்கு கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அவனுடைய மனதை குழப்பணும் அப்படின்றதுக்காக கடைசியில வந்து சல்லியன் வேலை செய்யறான். சல்லியன் வேலை செஞ்சு கர்ணனுடைய மனசை வந்து வீக்காக்கிட்டே இருக்கான். கர்ணனுடைய மனம் கொஞ்சம் உறுதியா இருந்துச்சு அப்படின்னா அர்ஜுனனுக்கு எதிராக அவன் இன்னும் வேகமா போர் செய்வான், பாண்டவர் தலைப்புற ஒரு பெரிய அழிவு வரும். அதனால கர்ணனுக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சல்லியன். இன்னொரு பக்கம் சல்லியன் இப்படி வேலை பார்க்கணும், இப்படி வேலை செய்ய அப்படின்னு யுதிஷ்டன் ஏற்கனவே வேண்டி கேட்டுக்கிட்டான். அதனாலையும் சல்லியன் இந்த மாதிரி வேலையை வந்து செய்யறான். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, மன உறுதி, மனம் நிலைத்த மனமா இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு, குழம்பாம இருக்கு அப்படின்னா நம்மளால நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். அர்ஜுனன் வந்து எவ்வளவு சாதிச்சானோ, கிருஷ்ணன் வந்து எவ்வளவு சாதிச்சானோ, அதே மாதிரியான சாதனைகளை வந்து ஒவ்வொரு மனுஷனாலையும் செய்ய முடியும். அதுக்கு ஒரு நிலைத்த மனது வந்து வேணும். அதே மனது வந்து அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு குழம்பக்கூடாது. அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு குழம்புறதுல வந்து கர்ணன் வந்து முக்கியமானவன். அவன் வந்து யார் என்ன பேசினாலும் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுறான். உடனே கோபப்பட்டு அவர்களை வந்து ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிடுறான், ஏதாவது எதையாவது கடுமையான வார்த்தையை சொல்லி பேசிடுறான். இப்படி பேசுனதுனாலே அவனுடைய மனசை வந்து ஈஸியாக சல்லியனால குழப்ப முடியுது. அவனுடைய மனம் அவ்வளவு நிலைத்தன்மையா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி நிலைத்தன்மையோட ஒரு மனம் இருக்கவனா இருந்ததுனால அர்ஜுனன் நிறைய வெற்றிகளை ஈட்டினா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே வெற்றிகளை ஈட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்கள், இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.